காயத்ரி, 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 காயத்ரி. காயத்ரி, வேண்டாம்மா, வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் டோன்ட் டூ இட். வேண்டாம்மா. என்னம்மா இது? வேண்டாம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா ப்ளீஸ். தாத்தா சொல்றது கேளுமா? நீ தாத்தாவோட செல்லா குழந்தை இல்லையாம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். காயத்ரி வேண்டாம்மா, தாத்தா சொல்லலம்மா, ப்ளீஸ் இறங்கிடுமா, கீழே இறங்கிடுமா. காயத்ரி வாமா பிரியா, வா. உன்னோட ஃப்ரெண்டு இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட இந்த இடியட்டை உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. காப்பாத்திட்டீங்களா ரோமியோ? ஏன் விட்டுருக்க வேண்டியதானே? நம்ம படுற வேதனை பத்தாது, அது இன்னும் எப்படி அதிகப்படுத்தலாம் நம்ம ட்ரை பண்ணிருக்கா. ஏன் தடுத்தீங்க? கமான் காயத்ரி, கெட் அப், வா. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா முடிச்சு போடுறேன். கெட் அப், கெட் அப். ஐசே, சாரி பிரியா, சாரி. எனக்கு வேற வழி தெரியல. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு தற்கொலை ஒரு தீர்வு இல்லப்பா. இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தைரியம் வேணுங்கிறது சுத்த பேத்தல். அது எப்படி பார்த்தாலும் குழத்தனம் தான். லைஃபை ஃபேஸ் பண்ண முடியாம ஒரு இம்பல்ஸ்ல, ஒரு வேகத்துல, கடைசி நிமிஷத்துல எடுக்கிற முட்டாள்தனமான முடிவு. இல்ல பிரியா, அதுக்கும் தைரியம் தேவைப்படுது. நினைச்சு பாரு, ஸ்டூல் மேல நின்ன ஒரு கயத்தையோ சேலையோ ஃபேனுக்கு மாட்டி அத அப்படியே கழுத்துல இறுக்கி ஸ்டூல எட்டி உதச்சு மூச்சு முட்ட கண்ணு பிதுங்கி ஒவ்வொரு நிமிஷமும் இதோ சாக போறோம், இதோ சாக போறோம்னு நினைப்பு இருக்கே. இல்லப்பா, ரொம்ப தைரியம் வேணும். அந்த துணிச்சல் எனக்கு வராதுப்பா அப்படின்னு சொன்ன காயத்ரியா நீ. அடுத்து உங்களுக்கு சொல்றது சொல்லுவோம், ஆனா நமக்குன்னு வரும்போது எல்லாமே அடியோட மாறிடும். அணு அணுவா சாகிறத விட ஒரேடியும் செத்து ஒழிஞ்சிடலாம். மறுபடியும் பைத்தியக்காரத்தனமா பேசாத. இத நான் சொல்லல, அப்பா சொல்லிட்டு இருந்தாரு அம்மா கிட்ட. அதுவும் என்ன சம்பந்தப்படுத்தி? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ அவங்கிட்டயோ கெட்டு போனவ தானே அப்படின்னு குத்தி காட்டுவான். இப்படி அணுவா சித்திரவதை அனுபவிக்கிறத விட ஒரேடியா செத்து தொலையலாம். இனிமே உன் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது. எப்படிப்பட்ட சவாலா இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திக்க முடியுங்கிற உறுதி தான் தெரியணும். அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். திரும்ப இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுல இறங்காத. ப்ராமிஸ்.
ரோமியோ, நீங்களும் எனக்கு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணணும். இவளோட இந்த சூசைட் அட்டம் பத்தி யாருக்கும் தெரிய வேண்டாம். இன்க்ளூடிங் சிவராமன் என்பது பாரு. எக்ஸாக்ட்லி. டோன்ட் வரி மை சைல்ட், ஐ ஆம் ஆல்வேஸ் வித் யூ. காயத்ரி வீட்டுக்கு போய் அவளை பார்த்துட்டு ஆபீஸ்க்கு போறதா சொல்லிட்டு கிளம்பின. கிளினிக் போனியா போலியா? உடம்பு கடும்பு சரியில்லையா? அம்மா, உடம்புக்கு எதுவும் இல்ல. காயத்ரி வீட்டுக்கு போனியா போகலையா? காயத்ரி வீட்டுக்கு போயிட்டு அவளை பார்த்துட்டு தான் வரேன். அவளுக்கு மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது? அவ உடம்புக்கு அம்மா, அவ உயிரையே விட பார்த்தா. சூசைட் அட்டெம்ப்ட். ஜுஷோ, என்னடி சொல்ற? நல்லவேளை அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்த்தாங்க, அவ உயிரை பழிச்சா. எப்படிப்பட்ட பொண்ணு, எவ்வளவு தைரியமான பொண்ணு! அவ போய் இப்படி ஒரு கோழத்தனமான முடிவு. என்னடி பிரியா, என்னென்னமோ சொல்ற. அவளுக்கு என்னதான் பிரச்சனை? இந்த பொண்ணுங்க எல்லாம் புத்தி கட்டிப்பு ஏன்தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ? மா, பெண்களை மட்டும் குத்தம் சொல்லாத. எந்த பொண்ணும் விருப்பப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது இல்ல. இப்படி முடிவு எடுக்க உங்க தள்ளப்படுறாங்க. நிர்பந்தம் ஆண்கள் சைட்ல இருந்தான். அம்மா, இது ஆண் ஆதிக்க சமூகம். ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஒரு போதை பொருள், விளையாட்டு பொம்மை. என்னோட உரிமைய பாதிச்சிட கூடாது. நீங்க போடுற சத்தத்துல மேல என்னால ஒரு எழுத்து கூட எழுத முடியல. என்னோட ரூம் டிவி டேப் ரெக்கார்டர் சத்தம் ஹவுஸ் ஓனருக்கு நியூசன்ஸா இருக்கக்கூடாதுன்னு நீங்க எனக்கு போட்ட கண்டிஷன் உங்களுக்கும் பொருந்தும். சரி சரி, எனக்கு உபதேசம் பண்ணது போறோம். நான் என்ன தினமும் அப்படி கத்திட்டு இருக்கேன்? இன்னைக்கு ஒரு நாள் அதுக்குள்ள மேல இருந்து கீழ இறங்கி வந்து என்ன குற்றவாளியா கை நீட்டுறீங்களா? இதுக்கு பேருதான் மேல் சோபனது. ஏன் ஆம்பளைங்க எல்லாருமே இப்படி இருக்கீங்க? ஹலோ, இப்படி பொதுப்படையா ஒட்டுமொத்த ஆண் வர்க்கத்தையும் குற்றம் சொல்லாதீங்க. உங்களுக்கு யார் மேல கோவம்? எல்லார் மேலயும் தான். எங்களை நிர்கதியா விட்டு ஓடி போன எங்க அப்பா மேல. என் ஃப்ரெண்ட் காயத்ரியை கடத்திட்டு போய் கருப்பழிச்சு இன்னைக்கு அவ தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு அவளை ஆளாக்கின அந்த அயோக்கியம் மேல. எப்படி சொல்ற? ஏன் நீங்க மட்டும் ரொம்ப யோக்கியமா? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு போட்டோ மறைச்சீங்கல்ல, எங்க அம்மா அது ஏன் போட்டோல சந்தேகப்பட்டு என்ன என்னென்ன கேள்விங்க கேட்டாங்க தெரியுமா? இல்ல, இந்த போட்டோ ஹாய் பிரியா. என்ன பிரியா, ஏன் இப்படி ஒரேடியா மலைச்சு போய் நின்றுட்டேன்? இந்த நேரத்தில் இங்கே நான் வருவேன்னு நீ எதிர்பார்க்கலல்ல? ஹலோ, ஏய், என்ன ஞாபகம் இருக்குல்ல, நான் தான் விக்ரம். உள்ளவா விக்ரம். வா, மை குட்னஸ், ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டுக்கு வரேன். உள்ளே விடாமல் அப்படியே வெளில துரத்தி அடிச்சிருவேன்னு நினச்சேன். பேப்பர் பேட் சகிதமா நிக்கிறீங்களா, அதனால கேட்டேன்.
யூ கேரி ஆன் விக்ரம். அம்மா, நான் சொன்னேல பேங்க்ல அந்த லோன் சாங்ஷன் பண்ணி கொடுத்த மேனேஜர் மிஸ்டர் விக்ரம், இவர் தான். விக்ரம், காஃபி சாப்பிட்றீங்களா? ஓகே அம்மா, காஃபி. ஆ, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டேன். நான் இப்படி அன்எக்ஸ்பெக்டடாக திடுதிப்புன்னு வந்து நிற்பேன்னு எதிர்பார்க்கல. அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு காயத்ரி விஷயமா பேசிட்டு இருந்தபோது பாதியிலே நீ கிளம்பி போயிட்டேன். நான் சொன்னது உனக்கு பிடிக்கல, உனக்கு என் மேலே கோபம் போல இருக்க. அதான் நேற்று நைட்டு நான் ஃபோன் பண்ணும் போது கூட கோபத்தில் ஃபோனை கட் பண்ணிட்டேன். சாச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் நம்ப மாட்டேன். ஸ்டில் உனக்கு என் மேலே கோபம் இருக்கு. இப்போ கூட என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறியா? இப்போ என்ன, என்னை சமாதானப்படுத்த வீடு தேடி வந்திருக்கியா? அப்படி தான் வச்சுக்கேன். செல்லுக்கு ஃபோன் பண்ணால் கட் பண்ணுற, உன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், நீ இன்னைக்கு வரல லீவுன்னு சொன்னாங்க. ஸோ நீ வீட்டில் தானே இருக்கணும், உன்னை பார்த்துக்கலான்னு நேராக கிளம்பி இங்கே வந்துட்டேன். நான் இங்கே வந்தது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், கிளம்புறேன். அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஏதோ பேட் மூடில் இருக்கிற நேரம் பார்த்து நீ வந்துட்டேன், அதான் இப்படி இருக்கேன். ஐம் ரியலி வெரி சாரி. இட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக நான் இப்போ இங்கே வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. இன்னைக்கு வந்து என்னுடைய பர்த்டே. இந்த அக்கேஷனை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. இன்னும் செல்ஃபிஷாக சொல்லணும்னா, உன்னோட வாழ்த்துக்களை கேட்டு வாங்கிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தது. ரியலி ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இப்படி திட்ட திட்ட வந்து பர்த்டேன்னு சொன்னால் நான் என்ன கிஃப்ட்னு கொடுப்பேன்? இட்ஸ் ஓகே, இந்த ஹேண்ட் ஷேக்கு எனக்கு கொடுத்த கிஃப்ட் தானே. பதினஞ்சு எட்டு 21 13 17 மொத்தம் 74,000 ரூபா இன்னும் கடன் இருக்கு. அம்மா, அப்பா நிஜமாவே தெரிஞ்சிட்டாரா? பெரிய மனுஷ மாதிரி பேசுறத பாரு, வர வர வாய் உனக்கு ரொம்ப நீளுது. பேசாம தூங்க போறியா? என்கிட்ட அடி வாங்க போறியா? தூங்க. நீங்க தூங்கல? பேச்ச மாத்தாத. நான் திருந்திட்டேனாங்கிற சந்தேகம் ஜெயஸ்ரீக்கு மட்டும்தானா, உனக்குமா? அப்போ நீ என்ன நம்பல? நான் நடிக்கிறதா நீயும் சந்தேகப்படுற? அப்படி இல்லை, முழுசா உங்களை நம்பணும் தான் முயற்சி பண்றேன். ஆனாலும் முடியல. அப்படித்தானே விதி, எல்லாம் என் தலை விதி. பெத்த பொண்ணு நம்பல, கட்டின பொண்டாட்டி நம்பல, மத்தவங்க எப்படி என்ன நம்புவாங்க? ஏன் சித்ரா இப்படி ஒரேடியா எல்லாரும் என்ன கொல்றீங்க? திருந்தி வாழ முயற்சி செஞ்சாலும் திருந்த விட மாட்டீங்க போல இருக்க. உனக்கு தெரியுமா, எண்ணங்களுக்கு ஒரு பவர், சக்தி உண்டு. என் புருஷன் நல்லவன், அவன் திருந்திட்டாங்கிற எண்ணம் முதல்ல உனக்கு வரணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் எனக்கு கூடுதல் பலமே.
இந்த தடவை நான் அவ்வளோ சுலபத்தில் தோத்துட மாட்டேன். நேர்மையாக வாழறது, நல்லவண்ணு பேர் வாங்குறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். அதற்கு எந்தவித மாற்றமும் கிடையாது. நான் நம்புறேன், நம்பல அதை விடுங்க. நீங்க உங்க மனசாட்சியை மதிச்சு நடங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க தப்பு பண்ணப்பெல்லாம் என்னைக்காவது நான் எங்க அம்மா கிட்டயோ என் தங்கச்சி கிட்டயோ உங்களை விட்டு கொடுத்துருக்கேனா? உங்களுக்கு சப்போர்ட்டா தானே பேசியிருக்கேன். எதுக்கு? எனக்கு உங்க கௌரவம் முக்கியம். உங்களை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இத்தனை நாளா வேதனையோடும் மன வருத்தத்தோடும் தான் நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நானும் உடந்தையா இருந்தேன். இனி எனக்கு அந்த கஷ்டம் இல்லைங்கிறது ஒரு பெரிய ஆறுதல். இப்போ உங்களுக்கு நல்ல சம்பளத்துல கிடைச்சிருக்கிற இந்த வேலை கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்ததுங்க. இல்ல, அந்த பாட்டி போட்ட பிச்சை இது ஒரு ஆரம்பமா வச்சுக்கிட்டு நம்மள கிள்ளக்கிரியா ஏளனமா நினைச்சவங்க மத்தியில நம்ம நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். எங்க அம்மாவுக்கும் பிரியாவுக்கும் நம்ம யாருங்கிறத நிரூபிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் ரெண்டு மூணு நாள்ல நாம இங்கேருந்து கிளம்பிடுவோம். மாமியார் வீட்டோடய பழியா கிடக்கிறான்னு பேச்சு வரக்கூடாது பாரு. என்ன அப்படி பாக்குற? இல்ல, ஒரு காலத்துல கடன் தொலை தாங்க முடியாம இங்க வந்து ஒளிஞ்சுப்பீங்க. பிரியா கண்டபடி பேசுவா. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம்ல. சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு? சித்ரா, இப்ப என்ன ஆச்சுன்னு கண்கலங்குற? வருத்தப்பட்டதான் கண்கலங்கும் இல்லைங்க, சந்தோஷத்திலையும் கண்கலங்கும். இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நடிக்கணும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மறுபடியும் உபதேசமா? இல்ல, வேண்டுகோள். அங்கிள், நீங்க நாலடம் சுத்துறவர், வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சவர், நீங்க இப்படி செய்யலாமா? காயத்ரி உடனே கல்யாணம் செய்யணும்னு நீங்க சோட்டி மாமி கிட்ட பேசுனீங்களா? ஏன், அவ ஏதாவது உங்ககிட்ட சொன்னாளா? அவங்க சொல்லல, காயத்ரி சொன்ன. ரகசியம் பேசுறதா இருந்தா கதவை மூடிக்கிட்டு பேச வேண்டியதானே? அதனால என்ன ஆகி போச்சு? என்னமோலாம் ஆயிடுச்சு. நீங்க பேசினது காயத்ரி காதுல விழுந்துடுச்சு. எங்களை இப்ப என்ன பண்ண சொல்ற? எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலைமையில நாங்க இருக்கோம். காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது தப்பா? காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சதுல தப்பு இல்ல, ஆனா அதை பத்தி இப்ப பேசினீங்களே அதுதான் தப்பு. இந்த நிலைமையில அவளை இன்னும் எவ்வளவு நாள் இந்த வீட்டுல வச்சிருக்க முடியும்? இதான் இந்த பேச்சு, இந்த ஆட்டிடியூட், இதெல்லாம் தான் காயத்ரியை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடுச்சு. அணு அணுவா சாகிறத விட ஒரே அடியா செத்து தொலையலாம். நீங்க சொன்ன வார்த்தைகள், காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணோம்னா முதல்ல அவ இருக்கணும், அவளே இல்லைன்னா பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, நம்ம கடமை. அவளை இழந்துட்டோம்னா உங்களால சூட்டி மாமியால ஏன் நம்ம எல்லாராலையும் தாங்கிக்க முடியுமா? உங்களோட பொறுமையும் அனுசரணையும் தான் இந்த மாதிரி தவறான எண்ணங்கள்ல இருந்து அவளை காப்பாத்த முடியும். வேண்டுகோள்னு சொன்னேனே, இதான் அங்கிளிய வேண்டுகோள். காயத்ரியோட தற்கொலை முயற்சி பத்தி உங்களுக்கு தெரியும்னு தயவு செஞ்சு அவகிட்ட காட்டிக்காதீங்க ப்ளீஸ். பிரியா,
ஒவ்வொரு தடவையும் அவசரப்பட்டு நான் ஏதாவது சொல்ல போக அது எனக்கே பாதகமாக முடியும். இந்த குடும்பத்தில் என்னுடைய பொறுப்பு என்னென்னு அப்பப்போ புரிய வைக்கிறேன். தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? கோச் கதையா வந்துட்டே இருக்கு. Just 10 minutes. Don't play with me. சரி சரி சரி. 1 2 3 னு 10 வரைக்கும் எண்ணிட்டே இரு. நான் அதுக்குள்ள வந்துருவேன். அதுக்குள்ள எப்படி வருவேன்? இதோ வந்துட்டேனே. Many more happy returns of the day. வேற என்ன வேணும்? நேரம் வரும்போது கேட்க மாட்டேன், நானே எடுத்துப்பேன். Always naughty. எப்படி வந்த? என் கார்ல தான் வந்தேன். சரி, நீ போய் கார்ல இரு. எங்க போறோம்? நாம கார்லயே இருக்க போறோம். உங்ககிட்ட இருந்து எந்த வாழ்த்தும் எனக்கு தேவையில்லை. அப்படி எல்லாம் சொல்லாதடா. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் உங்களை பார்க்க விரும்பல. நீங்க என்ன தேடி வந்தா நீங்க யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். தெரியப்படுத்துவேன். டேய் டேய் நிறுத்துடா. You don't know the other side of me. You also don't know the other side of me. Oh,
don't know the other side of me.